ரஷ்யா உக்ரைன் போரில் நாளுக்கு நாள் உக்ரைனுக்கான சவால்கள்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருது. காரணம், ரஷ்யா வகுத்த மற்றொரு வியூகம் இப்போ அவங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்கா இந்த விஷயத்தை பற்றி உக்ரைனுக்கு இப்போ கடுமையாக எச்சரிக்கை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ரஷ்யாவினுடைய அந்த வியூகம் என்ன, அமெரிக்கா எதற்காக இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதெல்லாம் பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் அஃபென்சிவ்னு வந்துட்டா முதல்ல எல்லாம் ஆயுதங்கள் தான் பற்றாக்குறையா இருக்கும். ஆனா இந்த முறை வீரர்களே பற்றாக்குறையாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம், உக்ரைன் இந்த கவுண்டர் அஃபென்சிவ்ல ரொம்ப அதிக அளவுக்கு வீரர்களை இழந்துகிட்டு வர்றாங்க. ஒரு ரஷ்ய வீரர் இறந்து போறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 உக்ரைனிய வீரர்கள் மரணிக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் ரஷ்யா வச்ச கண்ணி வெடிகள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னா, வீரர் உயிரோடு இருந்தாலுமே கூட ஊனம் ஏற்படும் இல்லையா இந்த வெடிகள் வெடிக்கும் போது, ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஊனத்தினாலையும் படுகாயமடைந்த வீரர்கள்னு சொல்லி இந்த லிஸ்ட் ரொம்பவே பெருசாக போக ஆரம்பிச்சிருக்குது. அப்போ உக்ரைன் ராணுவத்தில் வீரர்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட உக்ரைன் ராணுவத்தில் 7-8 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் உக்ரைனுக்கு இந்த வீரர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அதற்கு காரணம் தான் ரஷ்யாவினுடைய வியூகம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கவுண்டர் அஃபென்சிவோடைய நோக்கம் உக்ரைனின் தெற்கு பக்கங்களில் இருக்கக்கூடிய மெலிட்டோபோல், பேரண்டியாஸ்க்கு, இந்த கிரைமியா பகுதியில் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல தான் படை வீரர்களை அதிக அளவுக்கு அனுப்பி வைக்கணும் இல்லையா. ஆனால் அதற்கு நேர்மாறாக உக்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. கவுண்டர் அஃபென்சிவ் நடக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு அதிக வீரர்களை அனுப்புறதுக்கு பதிலாக உக்ரைனினுடைய கிழக்கு பக்கமாக இருக்கிற நகரங்களுக்கு அதிக வீரர்களை உக்ரைன் அனுப்பி வச்சிருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, ரஷ்யா அதிக அளவுக்கு படை வீரர்களை கிழக்கு நகரத்தை நோக்கி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து தான் உக்ரைன் இப்போ பயந்துருக்குது. இந்த சமயத்தில் தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் உள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நீ வந்து குறிவைக்கிறது கிரைமியா பகுதி தான், அந்த இடத்துக்கு அதிக படை வீரர்கள் அனுப்பாம எதுக்கு கிழக்கு நோக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கிற, இப்படி அனுப்பிச்சினா உன்னோட படை வீரர்கள் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி பிரிஞ்சிருப்பாங்க, உன்னால எங்கேயுமே எதையுமே பண்ண முடியாது, கவுண்டர் அஃபென்சிவ்லயும் உன்னை கிழிக்க முடியாது, கிழக்கு பக்கமா ரஷ்யா அட்டாக் பண்ணுச்சுனாலும் அதையும் உன்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை உக்ரைன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கிரைமியா மெலிட்டோ போல குறி வைக்கிறீங்களா, அதான் மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்ணுங்க, அங்கேயே அதிக சோல்ஜர்ஸ் அனுப்புங்க, ரிசோர்ஸஸை பூரா அந்த இடத்துக்கு அனுப்புங்க, எவ்வளவு வீரர்கள் இறந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ரிசோர்ஸஸ் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து அமெரிக்கா சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தான் தோணும், உனக்கு என்னப்பா சாகிறது பூரா உக்ரைன் வீரர்கள், நீ வாய்க்கு வந்தது என்ன வேணாம்னு சொல்லுவேன், அவன் தானே அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது அமெரிக்காவினுடைய ஒரு போர் வியூகம். அவங்க தான் ஒரு இடத்த குறி வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த இடத்த மட்டுமே தான் திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க. எவ்வளவு சோல்ஜர்ஸை இழந்தாலும் ரிசோர்ஸஸை இழந்தாலும் அந்த இடத்தையே அட்டாக் பண்ணுறதன் மூலமாக ஏதோ ஒரு சமயத்தில் அங்கே ஒரு பிரேக் த்ரோ கிடைக்கும். கட்டச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே பூந்து மொத்தத்தையும் காலி பண்ணுவாங்க. இது அமெரிக்காவினுடைய டாக்டிக்ஸ். இதைத்தான் இப்போ உக்ரைனை பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணலைன்னா ரஷ்யாவோட வியூகத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிப்பீங்க, உங்களால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கையை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்குது. ஸோ இப்போ உக்ரைன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, முதல்ல இந்த வீரர்கள் பற்றாக்குறையை நம்ம தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுசாக இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் கேம்ப்ஸ்லேருந்து புது வீரர்களை அனுப்ப சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த போர் நடக்கிற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேம்ப்ஸ் போட்டு கண்டினியூஸாக இந்த கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸுக்கு ஆள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வச்சுருவாங்க, அந்த வயசு கிட்ட இருந்தாலே போதும் தூக்கி உள்ளே போட்டு மிலிட்ரிக்கு போ, ஃப்ரண்ட் லைனுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி உக்ரைனும் அவங்க நாடு பூரா வச்சுருக்கிற கேம்ப்லேருந்து ஆட்களை கேட்கும்போது உக்ரைன் அரசாங்கம் நினச்சதை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இந்த வீரர்கள் அப்படிங்கிறது இந்த ரெக்ரூட்மெண்ட் கேம்ப்ஸ்லேருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இதை பார்த்ததையுமே உக்ரைனுக்கு ஒரு ஷாக்கு, என்னடா இவ்வளோ வர வேண்டிய இடத்துல இவ்வளவு கம்மியாக தான் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் உக்ரைனுக்கு அடுத்த ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ்க்கு எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, உக்ரைனோடு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த மிலிட்ரி சர்வீஸுக்கான வயசையும் குறைச்சிருந்தாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி பற்றாக்குறை இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு நிறையா அளவுக்கு நம்ம வீரர்களை ஆட் பண்ணுவோம், புதுசாக சேர்த்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் உக்ரைனில் நிறைய மக்களுக்கு இந்த மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் கேம்ப்ஸில் ஹெட்டாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா,
அவருக்கு காசை கொடுத்துட்டு இந்த நாட்டை விட்டே தப்பிச்சு ஓடுறது இல்லைனா காசை கொடுத்து இந்த சர்வீஸில் சேராமல் அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்துருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கேம்ப்ல ஹெட்டாக இருந்த ஒரு நபர் லஞ்சமாக வாங்கின அந்த பணத்தை எல்லாம் வச்சு ஸ்பெயினில் பெரிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி போட்டிருந்துருக்கார். ஸோ அவரோட பிளான் என்னன்னா உக்ரைன் இந்த போரில் தோக்குதுங்கிற சூழ்நிலை வரும்போது தப்பிச்சு ஸ்பெயினில் போய் செட்டில் ஆயிடுறது. அது மட்டும் இல்லை இன்னொரு நபர் உக்ரைன்லேருந்து இல்லீகலாக தப்பிச்சு வெளியே போக முயற்சி பண்ணப்போ அந்த நபரை கைது பண்ணிட்டு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேம்ப்ஸில் பூரா ஊழல் தலைவிரிச்சாடுறதை பார்த்த உக்ரைன் அரசாங்கம் இப்போது இந்த ரெக்ரூட்மெண்ட் கேம்ப்ல எல்லாம் ஃபுல்லாக ரைடு அனுப்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 கேம்ப்ஸுக்கு மேலே இந்த ரைடுகள் விடப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ சமீபத்தில் தான் உக்ரைனில் ஆயுத ஊழல் அப்படிங்கிறது வெளியே வந்தது. அது வந்த சில நாட்கள்லேயே இந்த மாதிரி ஒரு ஊழல் வெளியே வந்திருக்கிறது மறுபடியும் உக்ரைனுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதை விட முக்கியமாக இப்போ சீக்கிரமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் கேம்ப்ஸ் எல்லாம் சரி பண்ணி அதிக அளவுக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கான முயற்சியில் உக்ரைன் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ தான் ரஷ்யாவை சமாளிக்க முடியும், முக்கியமாக இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ் நடக்கிற பகுதிகளுக்கு அதிக ஆட்களை அனுப்ப முடியும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், அது என்னப்பா உக்ரைனுக்கு மட்டும்தான் வீரர்கள் இழப்பு ஏற்படுதா, ரஷ்யாவுக்குலாம் ஏற்படுறதே இல்லையா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ரஷ்யாவுக்கும் வீரர்கள் இழப்புங்கிறது இருக்கும், ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதா வித்தியாசம். ஒரு பக்கம் ரஷ்ய இராணுவம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறது ஒரு விஷயம், ரெண்டாவது ரஷ்யா இப்போ டிஃபென்ஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்படுற இழப்பை விட அஃபென்சிவாக வரக்கூடிய உக்ரைனுக்கு அதிக இழப்புகள் ஏற்படும். அதுலேயும் ரஷ்யா புதைச்சி வச்ச அந்த கண்ணிவெடிகள்னால இந்த இழப்புகள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு இன்னுமே அதிகப்படுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இழப்புகள் அப்படின்றதையும் நம்ம எல்லாருமே டக்குன்னு ஓ உயிரிழந்தால் மட்டும்தான் இழப்பு அப்படின்னு நினப்போம், அது மட்டுமே இழப்பு கிடையாது, படுகாயம் அடைந்தாலும் அதுவும் இழப்பாக தான் கருதப்படும். ஸோ படுகாயம் அடைந்தவர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போரில் சண்டை போட முடியாது இல்லையா, ஒரு கண்ணி வேடியில் மாற்றாரு அவருக்கு கால் போயிடுச்சு கை போயிடுச்சுன்னா அதுவும் இழப்புன்னு தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் போய்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அமெரிக்கா அவங்களோட F-16 போர் விமானங்களை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீரியஸாக இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். காரணம் இந்த கவுண்டர் அஃபென்சிவ் முடிகிற வரைக்கும் இல்லை ஒரு பாசிட்டிவான செய்தி வர்ற வரைக்கும் அமெரிக்கா இந்த F-16 விமானங்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு வந்து சரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத டக்குன்னு அறிவித்து இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா F-16 போர் விமானங்கள் உக்ரைனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா பரவாயில்ல, ஒருவேளை பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறும். அது மட்டும் இல்லை சும்மா F-16 போர் விமானத்தை கொடுத்துட்டா மட்டும் பத்தாது, அதையே உபயோகப்படுத்த தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா ட்ரைனிங் எடுத்த ஒரு பைலட் வந்து உக்ரைனில் இருக்கணும், அவருக்கு அதை நல்லா ஹேண்டில் பண்ண தெரியணும். என்னதான் கொடுத்தா கூட ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா அக்கா கண்டிப்பாக அதை ஃபெயிலியர் தான் போய் முடியும். அப்படி முடிஞ்சாலும் அமெரிக்காவுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் எப்படி அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறது சீரியஸாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இப்படி போர் விமானத்தை கொடுத்துட்டாங்க இல்லை அறிவிப்பு வந்துருச்சு அப்படிங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. யோசிச்சு பாருங்கள், F-16 விமானம் என்னதான் உக்ரைனுக்கு போயிட்டா கூட அதை போரில் பயன்படுத்துகிற வரைக்கும் அது உக்ரைன் போரில் பங்கெடுத்துக்கிட்டதாக கன்சிடரே பண்ண முடியாது. கொண்டு போய் அதை F-16 எங்கேயோ ஒரு பேஸில் பதுக்கி வச்சுருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரிக்கே எதனா பிளான் பண்ணியிருக்காங்களா இல்லை உண்மையிலேயுமே அது போரில் வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ போரில் வந்து அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதையே உடைக்கிறதுக்கு ரஷ்யா என்ன மாதிரி பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காரணம் ரொம்பவே பந்தாவாக பேசப்பட்ட ஜெர்மனியோட லியோபார்ட் டேங்க்லேருந்து பல மேற்குலக ஆயுதங்களை ரஷ்யா இந்த போரில் வீழ்த்தி சுக்குநூறாக உடச்சிருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி எதனால் இந்த மேற்குலக ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு வீழ்த்தப்படுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க, இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.